ஜெய ஜெய சங்கரா. ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா. ஓம் குருப்யோ நமஹ. நமஸ்தே சுகுருநாதம். காஞ்சி பீட்டம் சுரபூஜிதம் திவ்யக்கண வேஸ்தம் காஞ்சீம் ஜெகத்குரும் நமோஸ்ததே. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமுதானகம். கலியுக தெய்வம் காஞ்சி மகான் என்கிற இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபிரிவருடைய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் அதுக்கு ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்துட்டு வரோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, இருந்தாலும் புதுசாக பார்க்குறவா இல்லை ஏற்கனவே பண்ணவா, எல்லாரும் அவளும் பண்ணிட்டு அவளுடைய சொந்தக்காரா அவளுடைய தெரிஞ்சு வாழ்க்கை எல்லாம் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லி அவளும் பண்ண சொன்னால் நல்லபடியாக இந்த வைபவம் நடக்கும். நான் பரமாச்சாரியார்கிட்டயே வேண்டிக்கிறேன், உங்களையும் நான் விஜ்ஞாபனம் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியோட தலைப்பு உண்மையான பக்தவத்சலன் யார், உண்மையான பக்தவத்சலன் யார். நமக்கு பக்தவத்சலன் அப்படின்னும்போது நம்மளுக்கு கடவுள் தான் ஞாபகம் வரும், பரமாச்சாரியார் தான் ஞாபகம் வரும். காரைக்குடியில் மகாபிரிவா கேம்ப்பு, அப்போ வந்து தமிழ்நாடோட இது முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் எம் பக்தவத்சலம் அங்கே வரார், அவருடைய செக்ரட்டரி அவரும் கொஞ்சம் பேரும் அங்கே வரா. வந்துட்டு இருக்கும்போது மகாபிரிவா இதுதான் அனாவசியமே பேச மாட்டா, என்ன சொல்கிறாரு, உனக்கு ஒரு தனுஷ்கோட்டின்னு ஒரு க்ஷேத்திரம் ஒன்று இருக்குது நம்ம இதில், தெரியுமோ, தெரியும் பிரிவா, சரி நீ அதுக்கு என்ன பண்ணு, அது ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்காது, நீ உடனே அந்த தனுஷ்கோட்டியில் இருக்கவ எல்லாரையும் பத்திரமாக வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அவளை எல்லாரையுமே காலி பண்ணி கொண்டு போய் வச்சிரு, முக்கியமான அவள் பண்டபாத்திரங்கள் எது வரனாலும் அவளை எடுத்துன்னு போயிட சொல்லு, யாரையும் விடாத அங்கே. அதுக்கப்புறம் உன்னுடைய கவர்மெண்ட்டோட தஸ்தாவேஜுகள் இதை ரெக்கார்ட்ஸ்னு சொல்லுவாள், அது மாதிரி ஆஃபீஸ் அது இது ஏதாவது இருக்குன்னா அதில் இருக்கிறதையும் காலி பண்ணி வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடு அப்படின்னாரு. இவர் சரி பிரிவா அப்படி உத்தரவு அப்படின்னாரு. வழியில் வந்துட்டா கேட்டுண்டு, சீக்கிரமாக பண்ணிடு, உடனே பண்ணிடுன்ட்டார். அதெல்லாம் முடிஞ்சுது. கூட இருக்க செக்ரட்டரிக்கு ஒன்றும் புரியல, அவர் கேட்டார் சீஃப் மினிஸ்டரை, நீங்கள் உடனே சரி சரி அப்படின்ட்டீங்களே, அவர் என்னன்னு நீங்கள் கேள்வி கேட்கலையே. மகாபிரிவா வந்து சொல்லிட்டான்னா அது பரமேஸ்வரன்கிட்டேருந்து வர வார்த்தை, நம்ம அவர் எதுவும் கேட்கக்கூடாது, அதனால் நம்ம அவர் சொல்கிறத அப்படியே கேட்கணும். அந்த அளவுக்கு பக்தி அந்த காலத்தில் இருந்த முதலமைச்சர்களுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். அதனால்தான் அந்த காலத்தில் அந்த மாதிரியான ஒரு ராஜாங்கம் நல்லபடியாக ஒரு உண்மையான சத்தியமான ராஜாங்கமாக இருந்திருக்கு. இப்போ வந்து எல்லாரையும் அந்த மாதிரி இது பண்ணிட்டு வந்துட்டா, கொஞ்சம் ஒரு ரொம்ப கொஞ்சமாக சொல்பமாக யாரோ மீனவர்கள் மட்டும் அவள் வரல போல இருக்கு, அவள் எங்கே இருந்தாலோ தெரியல, அவள் எங்கே உள்ளே எங்கேயாவது மீன் பிடிக்க போனாலும் தெரியல, மற்ற எல்லாருமே காலி பண்ணிட்டா, எல்லாரையும் கொண்டு வந்துட்டா. இதில் என்ன மாப்பிரியா சொன்ன, ஒரு ஏழு நாள் இருக்கும், ஒரு பெரிய புயல் வந்து தனுஷ்கோட்டியை முழுகிடுத்து, அப்படியே தனுஷ்கோட்டிங்கிற பேரே இல்லை இப்போ அந்த இடத்துல, அந்த ஊரே அப்படியே முழுகி பிடித்த அந்த இதில் வெள்ளத்தில், அவ்வளோ பெரிய வெள்ளம் அப்புறம் புயல் காற்று இதெல்லாம் அடித்து போயிடுத்து. அதனால் எல்லாரும் காப்பாற்றப்பட்டிருக்கா அப்போ அந்த ஊரில். அப்படின்னா நம்மளுக்கு பக்தவத்சலா அப்படின்னு நம்ம எப்பவுமே கடவுளை வேண்டிக்கிறோமே, அந்த பக்தவத்சலன் பக்தவத்சலம் தான் அந்த நேரத்தில் வந்து முதலமைச்சராக இருக்கார், அவர் தான் பக்தவத்சலனா, இல்லை நம்ம மகாபிரிவா தான் பக்தவத்சலனா அப்படின்னா, பக்தவத்சலன் மேலே உண்மையான பக்தி வச்சிருந்த அந்த பக்தவத்சலமும் நம்மளுக்கு தேவைதான். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு முதல் மந்திரி இருக்க நேரம் இல்லையாது, அதனால் அவர் இந்த இதை வந்து அவர் இருந்ததுனாலேயே தான் அது நடந்தது, இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம மகாபிரிவா காப்பாற்றிடுவா, அதுவும் ஒரு முக்கியமான ஒரு இது தான். நம்ம பக்தவத்சலன் நிஜமாகவே நமது மகாபிரிவா தான், இதில் எந்த வித சந்தேகமும் வேண்டாம். ஜெய் ஜெய் சங்கர ரசங்கர மகாபிரிவா பாதமே சரணம், மகாபிரிவா பாதமே சரணம், மகாபிரிவா பாதமே.